வடக்கங்கன மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்லா கட்ரோடு தாரோடு பேஸில் இருக்க ஒரு தோட்டம் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம். ஸோ ஈரோட்டிலிருந்து வந்தீங்கன்னா எழுமத்தூர், அப்படியே எழுமத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரு, சிவகிரியிலிருந்து வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டருங்க, ஈரோட்டிலிருந்து எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி தான், ஒரு 25 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமே வருங்க. நல்லா பர்ஃபெக்டாக நல்லா செழிப்பான ஏரியாங்க. நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்ரோடு பேஸ்லேயே ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி அமைஞ்சிருக்கு. இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 5 ஏக்கர் 22 செண்டுங்க. இதில் முன்பகுதியில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 ஏக்கரா, இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கரா 70 செண்டு இருக்குங்க. இது ரெண்டுமே அப்படியே ஒரே ஜாயிண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தனித்தனியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அந்த 3 72 கொடுக்குறாங்க, அது விற்றதுக்கப்புறம் தான் அந்த 1.5 கொடுக்குறாங்க. எல்லாமே தெளிவாக வீடியோக்குள்ள ஒன்று ஒன்று நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க. இந்த தோட்டம் நல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குங்க. வீடியோவில் பார்த்த மாதிரி தான் கட்ரோடு தாரோடு பேஸே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 210 அடிக்கு மேலே கிடைக்குது. ஃபுல் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, அப்படியே அந்த ஒரே ஸ்கொயருங்க. இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 1.5 ஏக்கருங்க. இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட்டு தான் நடுவில், அதை ஒட்டின பங்கு அப்படியே 3 ஏக்கர் 72 செண்டு அதையும் கட்டுற, அதாவது 2 இணையாக வரும். ஆனால் தடை வந்து பக்கவா தாரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. ஸோ கொடுத்தாலும் அப்படியே அது 5 ஏக்கர் 22 செண்டு ஒரே இணையாக தான் இருக்குது. இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 தென்னம்பிள்ளைக்கு பக்கமாக வச்சுருக்காங்க. அது போக வாழை போட்டிருக்காங்க, அங்கங்கே டோட்டலாகவே ட்ரிப் இரிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க, கிணறு வந்து அருமையான கிணறு இருக்குது, அது வீடியோவில் காட்டுறேன். அதுபோக எல்பிபி பாசனமும் இங்கே வந்துடுது. ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் சுற்றியுமே நல்லா பசுமையாக தான் இருக்குது. இந்த காட்டுக்கு மொத்தம் 2 கிணறுங்க, இது வந்து பொது கிணறுங்க. 7 நாள் 6 நாள் முறை இதுக்கு இருக்குது. இந்த கிணறு தனிப்பட்ட கிணறுங்க, இதுக்கு 5 HP ஃப்ரீ சர்வீஸு, எல்பிபி பாசனம், தனி சர்வீஸ் எல்லாமே வந்துடுதுங்க. நல்லா பர்ஃபெக்டாக தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க இங்கே. இதுதாங்க அந்த தோட்டத்தோட அமைப்பு. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக கட்ரோடு தாரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. அப்படியே அது 1.5 ஏக்கரா, அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பிட்டு தாங்க, ஒரே ஒரு காடு தான், அதிகபட்சம் ஒரு 20-30 செண்டு தான் தீரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுதுங்க. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரா 72 செண்டு, அருமையாக இருக்குங்க. இந்த ஏரியா வந்திங்கனாவே அவ்வளோ பசுமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா எல்பிபி பாசனம் பாயிற ஏரியா. அதுபோக வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க, கிணறு ரெண்டுமே சும்மா குளமாட்டிருக்கும். அதில் ஒரு கிணறு வந்து டோட்டலாகவே இதுக்கு தனிக்கிணறுங்க. இன்னொரு கிணறு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் 6 நாள் முறை இங்கே வந்துடுது. மோட்டர் வந்து இங்கே தான் வந்திருக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கிணத்துலையுமே நமக்கு பங்குகள் எல்லாமே வந்துடுதுங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் தோட்டத்தை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் மாட்ட தண்ணி ஓடுதுங்க. இந்த எல்பிபி வேஸ்டேஜ் வாட்டர் எல்லாமே போகிறது எல்லாமே நீட்டாக மதகு மாதிரி கட்டி விட்டு அதுலேயுமே நமக்கு ஃபுல்லாக வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. பர்ஃபெக்டான லேண்டனே சொல்லாங்க. நேரில் வந்து பார்க்கும்போது இதனுடைய அமைப்பு தெரியும். அதே மாதிரி இவங்க சொல்கிறது என்னென்னா, நான் பிரித்து தரக்கு ரெடியாக தான் இருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு இந்த 3 ஏக்கரை 72 செண்டை கொடுத்துட்டு தான் இந்த 1.5 ஏக்கரா தருவோங்கிறாங்க. பட் பிரித்து வாங்குறத விட ஒரே இணையாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா அருமையான தோட்டம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுதுங்க. அப்படி நமக்கு இந்த எழுமத்தூர் போகிற மெயின் ரோட்டிலிருந்து கணக்கு படி வச்சோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராதுங்க.
பார்த்துருப்பீங்க, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. கட் ரோடுனாலும் நல்லா பக்கா தார் ரோடு பேஸு. வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு கண்டிப்பாக பிடிங்க. என்னோடய சஜஷன் வந்து அப்படியே அந்த 5 ஏக்கரை 22 சென்ட் வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா தென்னை மரமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காய் மரத்துலேயே ஒரு 60க்கு மேலே இருக்குது. வெச்ச தென்னை முளையெல்லாம் கணக்கு போட்டாவே அது ஒரு 250க்கு மேலே வருங்க. தண்ணி குறைவே கிடையாது, அவ்வளோ ஒரு எக்ஸாக்டான நல்ல சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். இதனோட விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் வந்து 55 லட்சரூபா சொல்கிறாங்க. பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ரேட்டுக்கு முடிச்சிடும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.